ஓம் நம வெங்கடேஷாய திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம் கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்சன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நாளைக்கு வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நாளைக்கு உண்டான டைம் ஷாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க அண்ட் ஜென்ரலாக வியாழக்கிழமைகளில் கோட்டா கூட கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுறதுனால டோக்கன் தரிசனத்தில் நாளைக்கு சுவாமி தரிசனம் பார்க்கணுன்ட்டுங்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிக்குள்ளேயே க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடங்கள்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸோ டோக்கன் உங்களுக்கு ஷியராக கிடைக்கும் ஸ்ரீவாரி நாளைக்கு ட்ரை பண்ண போறீங்கன்னா காலையில் நாலு நாலு மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஆட்டோலேயோ ஷேர் ஆட்டோலையோ போய் ஸோ தட் அங்கே ட்ரை பண்ணுறப்போ டோக்கன் கிடைக்கும் அழிப்படி நடைப்பதில் எந்த டோக்கனும் இன்னும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல டோக்கன் தரிசனத்தில் நாளைக்கு மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்டார்ட்ல சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகலாம் முன்னோர்வா தரிசனம் வேர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகலாம் டேரெக்ட் சர்வதர்ஷத்தை சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு இருபது மணி நேரமாகலாம் நேற்று டிடிடிஇஓ பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ லட்டு ஸ்டாக்கில் வச்சுக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கருட சேவை பற்றியெல்லாம் அப்போது என்னென்ன தரிசனம் இருக்குது இல்லைன்ட்டும் சொல்லியிருந்தாங்க அதில் ப்ரிவிஜ் ப்ரிவிலேஜ் தர்ஷனில் ஆஸ் யூஷுவல் கேன்சல் பண்ணியிருக்கோங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கிறப்போ பிரம்மோச்சத்துக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பிரம்மோச்சத்துக்கு டோக்கன் தரிசனம் கொடுக்குறாங்க ஆன்லைனில் இந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலைங்கிறவங்க ஆஃப்லைனில் நம்ம டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தூஷனம் பார்க்கலாம் பிரம்மோற்சத்தப்போ வெள்ளிக்கிழமை டோக்கன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி கீழ் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக க்யூவில் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஏன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமைங்கிறதுனால டோக்கன் சீக்கிரமாக தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஏ ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்குற முந்நூறு பஸ் ஸ்பெஷலிட்டி தரிசன டிக்கெட் டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது இன்னும் ஓப்பன் பண்ணல எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஷேர் பண்ணுறேன் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஜென்ரலாக எஸ்சிடிசி அல்டா டீலக்ஸ் பஸ்ஸு போகுது கும்பகோணம் திருச்சியில் ஆனால் ஸ்பெஷல் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு சடனாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க பிரம்மோச்சத்துக்கு மட்டும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சீக்கிரமாகவே ஃபுல்லாகிடுச்சு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது இப்போ எதுக்கு ஷேர் பண்ணுறன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர்க்காச்சும் இல்லைனா வைகுண்ட ஏகாதேசிக்கும் இந்த மாதிரியெல்லாம் விட்டால் நமக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு ஒன் டே டிலேடாக தான் எனக்கு தெரிய வஞ்சது ஆனால் அதுக்குள்ளாரியே இந்த ஸ்பெஷல் பஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இது கும்பகோணம் டு திருப்பதி தஞ்சாவூர் டு திருப்பதிக்கும் பஸ்ஸு கிளம்பியிருக்கு சாரி பஸ்ஸு இருக்குது அதாவது ஸ்பெஷல் பஸ்ஸு சொல்கிறேன் ரெகுலராக பஸ்ஸு போகுது அது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் ஸ்பெஷல் பஸ்ஸு விட்டுருக்காங்க எஸ்சிடிசி அல் அல்ட்ரா டீலக்ஸ் பஸ்ஸு எஸ்பிஎல்னு பாருங்கள் காஞ்சிபுரம் வழியாக போகிறது அது ஸ்பெஷல்னு ஓப்பன் பண்ணது எல்லாமே ஃபுல்லு இந்த பன்னெண்டு நாளுக்குமே டிக்கெட் அவைலபிளாக இல்லை இப்போது வைகுண்ட ஏகாதேசிக்கு கொடுத்தாலும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன் இல்லை நெக்ஸ்ட் இயருக்கும் கொடுக்குறத செக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த ஸ்பெஷல் பஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நீங்கள் யாராச்சும் ரசுமந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தேன் நார்மலாக ரெகுலராக போகிற பஸ்ஸுக்கு இன்னும் டிக்கெட் இருக்குது நீங்கள் திருப்பதிக்கு ரீச் ஆகிட்டால் கூட டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கலாம் ஸ்பெஷல் பஸ்ஸுக்கும் ரெகுலராக போகிற பஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு தெரில அதாவது ஸ்டாப்பிங் கம்மியாக இருக்குமா அது என்னன்னு தெரியல பட் ஸ்பெஷல் பஸ் கும்பகோணத்துலேருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் அல்ட்ரா டீலக்ஸ் விட்டுருக்காங்க ஆன்லைன் புக்கிங் டக்குன்னு புக்காக இருக்குது சீக்கிரமாகவே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பிரம்மோச்சத்துக்காக ஸ்பெஷலாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மற்ற ஊர்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த ரெண்டு ஊருக்கு மட்டும் அங்கே இருக்கிறவங்க லேட்டாக என்கிட்ட சொன்னதுனால எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் லேட்டாக தெரிய வந்தது ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஊருக்கு செக் பண்ணி பாருங்கள் பிரம்மோத்சவம் வாகன சேவாலாம் எங்கே உட்காந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக எங்கே வேணாலும் உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் நெய்வேத்திய மாதிரி கொடுக்குறதா இருந்தால் டபிள்யூ ஒன் கேட் என் ஒன் கேட் கிட்டே ட்ரை பண்ணுங்கள் கருட சேவாக்கா அலோ பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அதாவது சாமி கிட்ட போய் கொடுக்குறது ஆக்சுவலாக போன வருஷம் நாங்கள் ஒரு நாள் சீனியர் சிட்டிசன் கீவில் உட்காந்து பார்த்தோம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது மழை வெயில் எதுவும் இல்லாமல் நல்லா கவர்டு பிளேஸில் அங்கே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க பட் இந்த தடவை எப்படி விடுவாங்கன்னு தெரியல அந்த பிளேஸ் நல்லா இருந்தது கீழ்திருப்பதி திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயில்லையும் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது நாலாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஸோ இதே முன்னிட்டு இந்த நாட்களுக்கு கல்யாணோத் கேன்சல் பண்ணிக்கிறாங்க லக்ஷ்மி பூஜை அக்டோபர் நாலாந்தேதிக்கும் பதினோராந்தேதிக்கும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க மத்தியானம் தினமும் கோயில் உள்ள திருமஞ்சனம் செய்வாங்க அண்ட் சாயந்தரம் ஊஞ்சல் செய்வா இருக்கும் சென்னையிலேருந்து திருக்குடை ஊர்வலம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜோதி டிவியில் கொஞ்சம் நேரம் நான் பார்த்தேன் நல்லா இருந்தது நேற்று திருப்பதியில் சுவாமி துஷ்ணம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை நாலு புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பேர் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுற எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதுவும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் மேம் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தேங்க்யூ